உலக வர்த்தக கட்டடத்தில் 34வது மாடியில் காரியாலயத்தை நிறுவி சுமார் 130 கோடி ரூபாவை மோசடி செய்தார் என குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டு சிறையில் வைக்கப்பட்டிருந்த தெளிவு பிரியமாளிக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டிருந்த சகல வழக்குகளிலிருந்தும் பிணை கிடைத்துள்ளது. ஆகையால் நேற்றைய தினம் அவர் சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டார். அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த திலினி பிரியமாளி, මං ඉතාම හොඳින් ඉන්නවා. ඉතාමත් විවේකී සුවෙන් හිටියා මම බන්ධනාගාරය ඇතුළතදී. ඉතින් මගේ සුවේ පිළිබඳ කියනවා නම් නන්රාක ඉඳින්නේ. சிறைக்குள் ஓய்வு எடுத்தேன். நடந்த சம்பவங்களால் எனது எதிர்காலம் பாதிக்கப்படும் என்று நான் நினைக்கவில்லை. எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது எப்படி என்றும் தெரியவில்லை. இது அறிவிக்கப்பட்ட அளவுக்கு தீவிரமானது அல்ல. சிறைச்சாலையில் நான் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்ட போது என்ன நடந்தது என்பது ஊடகங்களில் வெளியிட்டிருப்பதைப் போல தீவிரமானது அல்ல. பேசி தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள் அவை. நான் ஏன் இவ்வளவு பிரபலமானேன் என்று எனக்கே தெரியவில்லை. நான் செய்தவை செய்யாதவை எல்லாம் ஊடகங்கள் மூலம் செய்திகளாக வெளிவந்தன. அவை அனைத்தும் 2.5 மாதங்களாக ஊடகங்களில் வெளிவந்தன. எனக்கு ஒரு பெரிய அநியாயம் நடந்தது. எனது எதிர்காலம் பாதிக்கப்படவில்லை என்று நான் நினைக்கிறேன். இந்த கொஞ்ச காலத்தில் நிறைய அனுபவங்கள் கிடைத்தது எனவும் தெரிவித்தார். மாவு இசெல்லாம ரிமாண்ட் பந்தனாகாரகத்தை கரணுக்கட்டமா மாம வர்திகாரே சஹா மட்ட தண்டுவந்தீல கரண்டத்தின சீலும தேவாலிட்டிக்கு எத்தனம் கரளி வருணா மாத்தியம் நமுத் மட்ட நிர்தோஷி பாவே பூர்வ நிகமனிய கீழ கியன இக்கட்ட எக்கெதி லொக்கு அசாதாரணியாக சித்த உணா முப்பது ஹேத்துவ மாத்திய மகிங் அத்திரமேக கியன்ன கனகாட்டுய் மாத்திய மகிங் சீலும தேவால் மங் மொன கரப்பு நொக்கரப்பு சீலும தேவால் மாத்திய மகிங் வார்த்தா கரல திபுனா மங் ஹித்தனவா அநாகத்தேட்டு கிசிந்து ஹானியாக சித்த உணா கீழ மம ஹித்தன்னு நெஹ மே காரண காரணாவல்தி ඉතින් අධිකරණය බලයි මොකද්ද වෙලා තියෙන්නේ කවුරු මෙතන වැරදිද කවුරුද නිවැරදිද කියලා. ඉතින් අධිකරණයේ තීන්දුව తీරන අනුව සියලු දේවල් සිද්ධ වෙවි. දැන් හිටපු කාලය තුල කොහොමද අත්දැකීම් මොන වගේ හොඟක් අත්දැකීම් තියෙනවා? මොකද හේතුව මේ බන්ධනාගාරය ඇතුළත අපිට කවදාවත් කාටවත් කියන්න බෑ. කිසිම වරදක් කරපු නැති කෙනෙක් බන්ධනාගාරගත වෙනවා කියන කී අපිට කියන්න බෑ. උඩනුකුඩන් සීදිකල්ලේ පෙට්ටකොල්ල UTV-ன் YouTube தளத்தை subscribe செய்து கொள்வதுடன் பெல் ஐக்கானை அழுத்தவும்.